ஹாரர் திரைப்படங்கள்ல வர மாதிரியான ஒரு சம்பவத்தை இரவு நேரத்துல இளைஞர்கள் சிலர் பார்த்திருக்காங்க. அதை அடிப்படையா வச்சு போலீசார் நடத்தின விசாரணையில ஒரு கொலை சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. என்ன சம்பவம் அது பார்க்கலாம். தேனி மாவட்டம் கம்பத்தை அடுத்த சுருளிப்பட்டி வழியாகவும் முல்லை பெரியாறு செல்கின்றது. தற்சமயம் முல்லை பெரியாறு அணையிலிருந்து குறைவான தண்ணீரே திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றிலும் அதற்கேற்ப குறைந்த அளவு தண்ணீரே செல்கின்றது. இதனால் மீன்பிடிக்க வசதியாக இருப்பதால் அப்பகுதியினர் பகலும் இரவும் ஆங்காங்கே மீன்பிடித்து வருகின்றனர். அப்படி சிலர் சுருளிப்பட்டி மெயின் ரோட்டை ஒட்டிய முல்லை பெரியாற்றில் நேற்று முன்தினம் இரவு மீன்பிடித்துக் கொண்டிருந்துள்ளனர். அங்கிருந்து கண்ணுக்கு எட்டிய தொலைவில் இருக்கும் தொட்டமன்துறை பகுதிக்கு ஒரு ஆணும் பெண்ணும் அந்த நேரம் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளனர். அவர்கள் ஏதோ ஒரு மூட்டையை ஆற்றுக்குள் வீசுவதை பார்த்தவுடன் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இளைஞர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. மேலும் அந்த மூட்டை மிதந்து வருவதை பார்த்தபோது அதில் ஏதோ வில்லங்கம் இருக்குமோ என அவர்களுக்கு தோன்றியிருக்கின்றது. உடனே மீன்பிடித்துக் கொண்டிருந்த அந்த இளைஞர்கள் கம்பம் தெற்கு காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். அந்த இடத்திற்கு வந்த காவலர்கள் சோதனையிட்ட போது இரத்தக்கரையோடு உரைச்சாக்கு மூட்டை ஒன்று மிதந்தபடி கிடந்திருக்கின்றது. அதை ஆற்றிலிருந்து மீட்டு அவிழ்த்து பார்த்தபோது தலையில்லாத ஆண் உடல் பாகம் மட்டும் இருந்திருக்கின்றது. அதை கைப்பற்றிய காவல்துறையினர் கம்பம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் அந்த உடலிலிருந்து வெட்டப்பட்ட தலை மற்றும் கை கால்கள் அப்பகுதியில் எங்கும் வீசப்பட்டுள்ளதா என காவலர்கள் சோதனை நடத்தினர். இதையடுத்து உடலை வீசிவிட்டு சென்றவர்கள் யார், அவர்கள்தான் கொலையாளிகளா என்பதை கண்டறியும் முயற்சியில் இறங்கிய காவல்துறையினர் அந்த ஏரியாவில் பாதுகாப்பிற்காக பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் கிடைத்த காட்சிகளின் மூலம் கொலையாளி ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தை அடையாளம் கண்டு அந்த வாகனத்தின் பதிவு எண்ணை கண்டுபிடித்தனர். அதனை அடிப்படையாக வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் இருட்டில் நடந்த கொலையின் பின்னணி வெளிச்சத்திற்கு வந்தது. அதன்படி கம்பம் மறுவரசி மகாலில் 15வது வார்டு பகுதியைச் சேர்ந்தவர் செல்வி. இவருக்கு 2 மகன்கள். இதில் மூத்த மகன் விக்னேஷ் ஆரம்பத்தில் மதுவுக்கு அடிமையாக இருந்திருக்கின்றார். பின்னர் அந்த பகுதியில் சகஜமாக கிடைக்கும் கஞ்சா பழக்கத்திற்கும் அடிமையாகி வீட்டில் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார். பல நாட்களாக இதையெல்லாம் தாங்கிக் கொண்டிருந்த செல்விக்கு சமீபமாக பொறுக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய மூத்த மகனின் மீது கோபம் வந்திருக்கின்றது. கஞ்சா உள்ளிட்ட பழக்கங்களிலிருந்து அவரை திருத்த முயன்று பார்த்து முடியாததால் தீர்த்து கட்டி விடுவது என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றார். அதற்காக தன்னுடைய 2வது மகனை உதவிக்கு வைத்துக் கொண்டு மூத்த மகன் விக்னேஷை சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கின்றார். அந்த உடலை அப்புறப்படுத்துவதற்காக துண்டு துண்டாக வெட்டி சாக்கு பையில் கட்டி தூக்கி வீச திட்டமிட்டிருக்கின்றார். இறுதியில் அந்த திட்டத்தை அப்படியே செயல்படுத்தி சாக்கு மூட்டைகளில் கட்டி இரவோடு இரவாக முல்லை பெரியாற்றில் வீசினோம் என செல்வி வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். கொலை செய்யப்பட்டவரோட தலை கை கால்கள் எல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல தூக்கி எறியப்பட்டதா கொலையாளி செல்வி வாக்குமூலம் அளிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில காவல்துறை அந்த பாகங்கள்ல தேடுற பணியில ஈடுபட்டிருக்காங்க.